यो मे गर्भगतस्यापि वृत्तिं कल्पितवान् प्रभुः शेषवृत्तिप्रधानाय सुप्त किं वा मृतो अथवा ना என்னுடைய அம்மாவினுடைய கர்ப்பத்தில் இருந்த தருணத்திலேருந்து என்னை ரட்சித்தது யாருன்னா சுவாமி. அதனால் அவர்கிட்ட போய் என்னை காப்பாற்று, என்னை பார்த்துக்கோ அப்படின்னு எவ்ரி டைம் முறையிடணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. ஆனால் இதே இந்த முறையிடுதல் அப்படிங்கிறத ஆனந்த சாகர ஸ்தவத்தில் நீலகண்ட தீட்சிதர் வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறார் அப்படின்னா, ஆவேத்யதாம் அவிதிதம் கிம் அதாபி அனுக்தம் வக்தவியம் ஆந்தரருஜ உபசமாய நாலம் இத்தியர்த்தியசே கிமபி தத் ஸ்ரவணே நிதாத்தும் மாதப் பிரசீத மலையத்வஜ பாண்டிய கன்யே. அதாவது அவிதிதம் ஆவேத்யதாம் கிம், உனக்கு விதிதம் அப்படின்னாலே தெரிஞ்சது, அவிதிதம் அப்படின்னா உனக்கு தெரியப்படாத ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல போகிறேன். இங்கே நடக்கிறது அத்தனையும் என் வாழ்க்கையில் நடக்கிறதோ இந்த லோகத்தில் நடக்கிறதோ எல்லாமே விதித்தம். அப்படி இருக்கும்பொழுது அவிதிதம் ஆவேத்யதாம் கிம், உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல போகிறேன். இருந்தாலும் அதாபி வக்தவ்யம் அனுக்தம், ஆனால் வக்தவ்யம் எது சொல்லணும் சொல்லப்பட வேண்டுமோ அதை நான் சொல்லப்படாவிட்டால், அனுக்தம் நான் சொல்லலைன்னா அதை என்ன ஆகும் அப்படின்னா, ஆந்தரருஜோ உபசமாய நாளும் என்னுடைய மனசனுடைய கிளேஷம் அந்த கஷ்டங்கிறது குறையாது. அதனால் என்னுடைய மன கிளேஷத்துக்கோசரம் நான் வந்து உங்ககிட்ட முறையிடுறேன், உனக்கு அது தெரியாதுங்கிறதுனால நான் முறையிடலை, என்னுடைய மனபாரம் அது குறையுங்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து முறையிடுறேன். இது கிமபி தத்து ஸ்ரவணே நிதாத்தும் அர்த்தியசே, அதனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன். அர்த்தியசே, நீ வந்து பிரார்த்திக்கப்படுகிறாய் என்ன அப்படின்னா, ஸ்ரவணே நிதாத்தும் கிமபி தத்து, நான் சொல்கிற அந்த விஷயத்தை உன்னோட காதில் போட்டுக்கும், அதுக்கு தான் நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். ஹே மாத பிரசீத மலையத்வஜ பாண்டிய கன்யே, ஏ மலையவானுடைய மலையத்வஜ பாண்டிய கன்யையே, மாதா பிரசீத நீ என் மேலே தயவு செய்யும்.